கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் நாட்டில் 6 மேம்பாட்டு பயிற்சி திறன் மையங்களை அமைக்க மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் 67.32 கோடி ரூபாய் நிதியொதுக்கீடு செய்துள்ளது. நாட்டில் திறன் வாய்ந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாநில அளவில் வீரர்களின் திறன்களை மேம்படுத்தும் வகையில் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் பயிற்சி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த வகையில் அசாம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், மேகாலயா, சிக்கிம் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலியில் மற்றும் டாமன் டையோ யூனியன் பிரதேசம் ஆகிய இடங்களில் திறன் மேம்பாட்டு பயிற்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதற்காக நடப்பு நிதியாண்டில் 67.32 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2028 ஆண்டு ஒலிம்பிக் போட்டிக்கு திறன் வாய்ந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்கும் வகையில் இந்த பயிற்சி மையங்கள் உலகத்தரத்தில் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.